ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിയയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 13/8/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. பிற்பகல் 3:19 பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் போராடம். அதிகாலை 5:18 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாக கூடிய தன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அதாவது ராசிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமும் வெகுமானமும் தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இதுநாள் வரையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். பெண்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால யானைக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிஸ்தையன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஸ்தை எழுத்துக்கள் HI. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத, அதாவது சப்தமஸ்தானத்தில் பொன்னவன் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால காலை மாலை உணவுகளில் காரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிஸ்தையன் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஸ்த எழுத்துக்கள் LY. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணபலமும் படைபலமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மறைமுகமான உழைப்பில் உள்ளவர்களுக்கு வெளிமுகமான பிரபல்யம் இன்றைய நாளில் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிஸ்தையன் 1, அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு, அதிஸ்த எழுத்துக்கள் GH. சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பயன் தரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வயல் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால சிந்தனையை சீர் செய்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிஸ்த எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஸ்த எழுத்துக்கள் PY.
நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமும் ஆள்பலமும் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்க புது திருப்பத்தை சந்திக்க முடியும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வ பிரார்த்தனைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்பட தெரிந்த கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு தைரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பணவரவு மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால பசுவிற்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்த தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். ஏற்கனவே சொந்த தொழிலுக்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். அப்பளம் தயாரிக்கிறது, ஊதுபத்தி விற்பனையில் உள்ளவங்க, மெழுகுபத்தி தயாரிக்கிறவங்க எல்லோருமே பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாதா கோயிலுக்கு மணி வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய பாளையத்தம்மன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SA. உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேச தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலலை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் புதன் சூரிய பகவானும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் சர்வ சத்துரு நாசாய வித்மகை என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாலம்மன். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் செந்த நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியோகத்தால் மாற்றம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பங்காளி சண்டைகள் விலகி பகை விலகி புன்னகை உருவாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஷ்ட பைரவருக்கு 5 வகை எண்ணெய் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WF. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். விற்பனை பிரதிநிதியாக உள்ள
உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த லாபங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி சி. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் விலகும், ஏற்றங்கள் அதிகரிக்கும். சாதாரண பால் வியாபாரத்திலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வரவை சந்திக்க முடியும். பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெண்பட்டில் அமர்ந்து விநாயகர் அகவல் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் அப்பர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டி. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதங்களால் கட்டாய வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்து அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை சிந்தனையை ஈர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என். ஓம் வேத்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வேத்யாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.